சுமதியோட அட்டெண்டர் யாரு? ஆ நாங்க தான் மேடம், நாங்க தான். அவங்க கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்க, நீங்க உள்ள போய் பார்க்கறதுனா பார்க்கலாம். ஐயோ அப்படியா, ரொம்ப தேங்க் யூ மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. சுமதி சுமதி எப்படிமா இருக்க? போகும்போது ஒழுங்க ஹெல்மெட் போட்டு போயிருந்தா இப்பெல்லாம் நடந்துருக்குமா? என்னம்மா நீனு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லா தான் இருக்கேன். சுமதி சுமதி எப்படி இருக்க? கையை உடைச்சுக்கிட்டியா? நல்லா வேணும். சொல்ற பேச்சு இங்க கேக்குறியா? இங்க இப்ப பாரு, உன பாக்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. இந்த வாளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்தணும், அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். இங்க வந்து ஆரம்பிச்சிட்டியாமா? சும்மா இருமா, கை வர வலிக்குது. சுமதி சுமதி, யாரு கார்த்தி? எது நடந்தாலும் வீட்டுல இருக்கிறோம், யார்ட்டும் சொல்ல மாட்டியா? முதல்ல கார்த்தி யாருன்னு சொல்லு சுமதி. மாமா கேக்குறாருல, சீக்கிரம் சொல்லுடி. கார்த்தி என் கூட காலேஜ்ல படிச்ச பையன் மாமா. அவன் வந்து எனக்கு ப்ரோபோஸ் பண்ணா, நான் அக்செப்ட் பண்ணல. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? அந்த பையன் தான் உன கார் ஏத்து கொள்ள பாத்துர்க்கான். அவனா? ஆமா ஆமா மாமா, அன்னைக்கே நான் ரொம்ப மிரட்டற மாதிரி பேசுனா கொன்னுடுவேன் அப்படினு. இதெல்லாம் வீட்ல சொல்றது இல்லடின்னு. ஆ சுமதி, டாக்டர் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. சுமதி நீ இப்பே கிளம்பு, அவனை நம்ம சும்மா உடைய கூடாது. அவனை அடிக்கிற அடியில. ஐயோ அதெல்லாம் வேணாங்க, எதுக்குங்க சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு? இல்ல பார்பி, இத பண்ணவன் அடுத்து என்ன பண்ணுவான், இத நம்ம சும்மா உட கூடாது. ஆமா பார்பி, என்ன திமிர் இருந்தா அவன் அப்படி பண்றான்? பொண்ணுன்ற தைரியம் தானே, அவனை சும்மா விட கூடாது. என்ன தள்ளி விட்டது? உனக்கு பொண்ணுங்க ஏக்காம போச்சடா உன்னெல்லாம். இப்ப என்ன பண்ண தெரியுமா கேள்வி? கூட படிக்கிற பொண்ணு லவ் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் காதை ஏத்து கொள்ள பார்த்திருக்கான். மனுஷனுக்கு உதவி பண்றதுக்கு தான் தாயி, இதுக்கு எதுக்கு நன்றி சொல்ற? அதெல்லாம் வேணா. ரொம்ப நன்றி பாட்டி. ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும் போது அவங்களுக்கு உதவி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு சமம். தயவு செஞ்சு யாராவது அடிபட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ இல்லாமல் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க லைஃபை சேவ் பண்ணுங்க.